அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிசி ஆனுவல் பிளானரை வெளியிட்டுட்டாங்க சரிங்களா. எந்தெந்த மாதங்களில் எந்தெந்த குரூப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற ஆனுவல் பிளானரை வெளியிட்டுட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய பிளானரை உருவாக்கணும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கான பிளானர், இந்த ஆண்டுக்கான இந்த ஆனுவலுக்கான பிளானரை நீங்கள் சொந்தமாக உருவாக்குங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி சரிங்களா. நீங்கள் ஒவ்வொருத்தருக்குமான பிளானர் என்பது மாறும் சரிங்களா. ஒருத்தர் வந்து முதல்ல வந்து கான்ஸ்டியூஷன் படிக்கலாம் அப்படின்னு நினைப்பாரு, இன்னொருத்தர் ஃபிசிக்ஸ் படிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாரு. ஆக ஒவ்வொருத்தருக்குமே தன்னோட பிளானர் என்பது மாறும் சரிங்களா. அப்போ ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு உரித்தான பிளானரை சொந்தமாக உருவாக்குங்கள் அப்படிங்கிறத தான் நான் சொல்லக்கூடிய முதல் செய்தி. ஸோ உங்களுக்கான பிளானரை நீங்கள் தெளிவாக உருவாக்கிடுங்க சரிங்களா. ஒரு ஆண்டுக்கான, அதாவது தேர்வு வரைக்குமான பிளானரை மிக தெளிவாக உருவாக்கிடுங்க. சொல்லப்போனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அந்த பிளானர் முடிகிறது மாதிரி நீங்கள் திட்டமிட்டுக்குங்க. ஏன்னா அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் அந்த பிளானரை முடிச்சிங்கன்னா தான் அதுக்கப்புறம் ஒரு வேகமான ரிவிஷனை கொண்டு வந்து தேர்வை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் சரிங்களா. சரி, நம்மளோட சேனலில் நம்ம என்ன பிளான் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட சேனல் பிளானரை பொறுத்த வரைக்கும் வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம பாடங்களை பொதுவாக ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் சரிங்களா. ஒன்று தெரிந்து கொள்வது, மற்றொன்று புரிந்து கொள்வது அப்படிங்கிற பாடங்களே ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் புரிந்து கொள்வதற்கு பெருசாக அதில் எதுவும் செய்திகள் இருக்காது. அதே மாதிரி தான் சொல்லப்போனால் பயாலஜிலையுமே கூட பெரிதாக புரிந்து கொள்வதற்கு செய்தி இருக்காது சரிங்களா. அதில் தெரிந்து கொள்வதற்கான செய்திகள் தான் நிறையா இருக்கும். மேக்சிமம் பாடங்கள் அப்படி தான் இருக்கும், தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திகள் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு வகை சரிங்களா. இன்னொன்று புரிந்து கொள்ளக்கூடிய செய்திகள்னு சில விஷயங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு கணக்கு பாடம், அதை நம்ம புரிந்து கொள்ளணும் சரிங்களா. புரிஞ்சுக்கிட்டா தான் அதை போட முடியும் அப்படிங்கிறப்ப அதை ஒருத்தர் டீச் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். ஆனால் இந்த தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம சொந்தமாக படித்தாலே போதும், இன்னொருத்தர் வந்து அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்படி இருந்தாலும் நம்ம ஹிஸ்ட்ரியெல்லாம் விட போகிறதில்ல, அதையும் நடத்த தான் போகிறோம் சரிங்களா. ஆனால் அதை அப்படி கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டு புரிந்து கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் முதன்மைத்துவம் தர்றோம் சரிங்களா. இப்போ மேக்ஸ் புரிந்து கொள்ள வேண்டியது, அதே போல் இலக்கணம், தமிழ் இலக்கணம், அது புரிந்து கொண்டால் தான் அதை சரியாக நம்ம கையாள முடியும். அப்போ அது புரிந்து கொள்ள வேண்டியது. அதே போல் அறிவியலில் வந்து இயற்பியல், வேதியியல்லாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டிய பாடங்களாக இருக்கும். இப்படி புரிந்து கொள்ள வேண்டிய பாடங்களை முதல்ல எடுத்து தெரிந்து கொள்ள வேண்டிய பாடங்களை நம்ம சேனலில் கொஞ்சம் பின்னாடி வைக்கிறோம் சரிங்களா. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கான சொந்த பிளானரை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல் பிளானரை தான் நான் சொல்கிறேன் சரிங்களா. அப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நம்முடைய திட்டம்னா வேறு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து இப்போ இந்த ஓராண்டுக்குமான பிளானை இப்போ நான் அறிவிக்க போகிறதில்லை சரிங்களா. என்னென்னா ரொம்ப எளிமையாக, எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் 2000 கிலோமீட்டர் பயணிக்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2000 கிலோமீட்டருக்குமே வெளிச்சம் அடிக்கக்கூடிய ஒரு டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு போய் 2000 கிலோமீட்டருக்கும் வெளிச்சம் தர்றது மாதிரி நீங்கள் டார்ச் அடித்து நீங்கள் பயணத்தை மேற்கொள்வது இல்லை சரிங்களா. மாறாக நம்ம எப்படின்னா ஒரு 100 அடி 200 அடி தூரத்துக்கு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு டார்ச் லைட்டோ அல்லது காரோட டூம் லைட்டோ இருந்துச்சுனாலே போதும், அல்லது பைக்கோட ஹெட்லைட் இருந்ததுனா போதும், ஒரு 100 மீட்டருக்கு அது வெளிச்சம் கொடுத்துச்சுன்னா போதும். நம்ம அதை நம்பியே அப்படியே தொடர்ந்து பயணத்தை மேற்கொண்டுக்கிட்டே போகலாம். 100 மீட்டர் அப்படியே போய்கிட்டே இருக்கும், 2000 கிலோமீட்டரையும் நம்மளால் அடைஞ்சிட முடியும் சரிங்களா. அதே உத்தியை தான் நம்மளும் கையாள போகிறோம். முதல் விஷயம் என்னென்னா, நம்ம முதல் வேலையாக என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத திட்டமிடுறோம் சரிங்களா. அப்படியே ஒவ்வொரு வேலையாக வெளிச்சம் முன்னாடி போய்கிட்டே இருக்கும், நம்மளும் பயணித்துக்கிட்டே இருக்கலாம். இதுதான் நம்முடைய சேனலோட பிளானிங். அந்த வகையில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க, முதல் விஷயம் தமிழ் இலக்கணத்தை கையில் எடுக்கிறோம் சரிங்களா. தமிழ் இலக்கணத்தை கையில் எடுத்து தமிழ் இலக்கணத்தை முதல்ல முழுமையாக முடிச்சிடலாம். அதாவது 6th to 10th அதை அடிப்படையில் முடிக்கணும். 11th to 12th இருந்து கேள்விகள் கேட்கப்படுது, அதை நம்ம பின்னாடி கவர் பண்ணலாம். முதல் வேலை 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கணத்தை முடிக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய முதல் திட்டம். அதுக்கு அடுத்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்கை எடுக்கலாம். கணக்கையுமே 6th to 10th அப்படின்னு வைக்காமல் டாபிக் வைஸ், அதாவது சிலபஸில் சொல்லியிருக்கிற டாபிக் வைஸ், ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து அதை முடிச்சிடலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சார் புதிய புக்கா பழைய புக்கா, புது புக்கா பழைய புக்கா, இந்த கேள்வி நிறைய நம்ம சந்திக்கிறோம். நான் தெளிவாக சொல்கிறேங்க, புது புக்கா பழைய புக்கான்னு நான் இல்லை, யாராலையும் சொல்ல முடியாது, யாராலும் சொல்ல முடியாது. என்ன நடக்கும்னா, பொதுவாக புக்கு மாறுதுன்னா என்ன நடக்கும் அப்படின்னாக்க, பழைய புக்கிலிருந்தும் கேள்விகள் எடுப்பாங்க, புதிய புக்கிலிருந்தும் கேள்விகள் எடுப்பாங்க, ரெண்டுலேயுமே எடுப்பாங்க. அதுக்கு அடுத்து ஒரு தேர்வு வருதுன்னா பழைய புக்கோட கேள்வி கொஞ்சம் குறையும், புதிய புக்கோட கேள்வி கொஞ்சம் கூடும். அப்படியா புதிய புக்குங்களுடைய கேள்வி கூடிக்கிட்டே போகும்,
பழைய புக்கோட கேள்வி குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு கட்டத்தில் பழைய புக்கே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போயிடும். புதிய புக்கில் இருந்து மட்டுமே கேள்விகள் வரும், சரிங்களா? இந்த ஒவ்வொரு வினாத்தாளையும் எத்தனை பழைய கேள்வி இருக்கும், எத்தனை புதிய கேள்வி இருக்கும் யாராலையும் சொல்ல முடியாது. ஆக மொத்தம் நம்ம கான்செப்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பழைய புக்கில் இருக்கக்கூடிய கேள்விகள் குறைந்து கொண்டே வரும், புதிய புக்கில் இருக்கக்கூடிய கேள்விகள் கூடிக்கொண்டே வரும். இந்த கான்செப்டை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ வரக்கூடிய தேர்வில் நம்ம புதிய புக்குக்கு தான் அழுத்தம் கொடுத்து அப்படியே மேலே கொண்டு போக போகிறோம். பழைய புக்கை சும்மா நம்ம ஓவராலாக ஒரு ரீடிங் கொடுத்தோம்னா போதும் அப்படிங்கிறது மட்டும் இந்த திட்டத்தின்படி தான் நம்ம போகிறோம், சரிங்களா? இப்போ எதுக்காக இதை சொல்ல வந்தேன் அப்படின்னாக்க, நம்ம பல பேர் என்ன கேட்குறோம்னா, பழைய புக்கா புது புக்கா அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா. பழைய புக்கா புது புக்கா அப்படிங்கிற கேள்வியே தேவைப்படாத ஒரு பாடம் இருக்குன்னா அது மேக்ஸ், சரிங்களா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பழைய புக்கா புதிய புக்கா அப்படின்லாம் கேட்கவே வேண்டியதான். சிலபஸ் என்ன, டாபிக் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அந்த டாப்பிக்கை கவர் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. பழைய புக்லேயே அதான் ஃபார்முலா, புதிய புக்லேயும் அதான் ஃபார்முலா, அதில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்காது. சொல்லப்போனால் அதுக்கு அடுத்த கட்டத்தில் சயின்ஸையுமே வைக்கலாம், சயின்ஸ்லேயும் பெரிய மாற்றங்கள்லாம் இருக்காது, சரிங்களா? பழைய புக்கு புதிய புக்கெல்லாம் ஒன்று தான். ஸோ பழைய புக்கா புதிய புக்கா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்காம சிலபஸ் எடுத்து வச்சு சிலபஸில் என்னென்ன டாபிக் சொல்லியிருக்காங்களோ அதை கவர் பண்ண பாருங்கள். அதுலேயும் என்னை பொறுத்த வரைக்கும் புதிய புத்தகத்துக்கு ரொம்ப அழுத்தம் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னாக்க, இனி வரக்கூடிய எல்லா தேர்வுகள்லையும் புதிய புத்தகத்துக்கான புதிய புத்தகத்திலிருந்து இருந்து எடுக்கக்கூடிய கேள்விகளுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே வரும் அப்படிங்கிறது தான் நம்ம இதுவரைக்கும் அனுபவத்தில் பார்த்த ஒன்று, சரிங்களா? அந்த வகையில் அதையும் பார்த்துடலாம், சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல இலக்கணம் எடுக்கிறோம், ரெண்டாவது மேக்ஸ் எடுத்து டாபிக் வைஸ் முடிக்கிறோம். அதுக்கு அடுத்து, அதாவது நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, 2000 கிலோமீட்டரும் அடிக்கக்கூடிய டார்ச் லைட் வேண்டியதில்லை, ஒரு 100 மீட்டர் அடிக்கக்கூடிய டார்ச் லைட் இருந்தால் போதும்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அப்போ முதல்ல எதை முடிக்க போகிறோம், ரெண்டாவது எதை முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வரையறுத்தாலே போதும். ரெண்டாவது முடிச்சுக்கிட்டு இருக்கப்போ மூணாவது சப்ஜெக்டை நம்ம அறிவிச்சிடலாம், சரிங்களா? அநேகமாக அது சயின்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மூன்றாவதாக நம்ம சயின்ஸ் எடுக்கலாம். இப்படியா புரிந்து கொள்ள வேண்டிய பாடங்கள்லாம் முதல்ல முடிச்சுட்டு அப்புறம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடங்களை பின்னாடி நடத்தலாம் அப்படிங்கிறத நம்முடைய சேனலுடைய திட்டம். ஸோ இன்னைக்கு சரியாக 8 மணிக்கு, இரவு 8 மணிக்கு லைவ்ல வந்து இலக்கண பகுதிகளை நம்ம பார்க்க போறோம், தமிழுடைய இலக்கண பகுதிகளை நம்ம பார்க்க போறோம். அந்த இலக்கண பகுதிகளில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புல இருந்து தொடங்குறோம், 6ஆம் வகுப்பு முதல் பருவத்திலிருந்து தொடங்குகிறோம். ஏற்கனவே நான் லைவில் வந்து முதல் பருவம் போட்டேன், வீடியோ போட்டேன், லைவ் எடுத்தேன். ஆனால் வந்து அந்த வீடியோ சேவ் ஆகாமல் போயிடுச்சு, எனக்கு அதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் போச்சு. ஸோ சேவ் பண்ண தெரியாமல் விட்டுட்டேன், சரிங்களா? இந்த முறை அதை சரியாக செய்திடலாம். அதனால் நான் முதல்ல மீண்டும் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்திலிருந்தே தொடங்குகிறேன். தொடங்கி ஒவ்வொரு வகுப்பாக போய் 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணத்தை மிக தெளிவாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதிலிருந்து கேள்விகள் கேட்டால் ஒரு கேள்வியை கூட நம்ம விடமாட்டோம். ஏன்னா மெட்டீரியல், அதுக்கான மெட்டீரியல் நோட்ஸ் எடுக்கும் போதே ஒரு விஷயம் கூட தவறிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனம் செலுத்தி தான் நான் அதை எடுத்திருக்கேன். எனவே ஒரு தகவல் கூட தவறி போகாது, எல்லா தகவல்களும் உள்ள வர்றது மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் வீடியோ கொஞ்சம் பெருசா கூட போகும், லைவ் கிளாஸ் கொஞ்சம் நீண்டு கூட போகும், சுருக்கமெல்லாம் இருக்காது அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். எனவே வந்து எல்லாருமே இன்னைக்கு இரவு 8 மணிக்கு நீங்க வந்துருங்க. கண்டிப்பாக நம்ம தமிழ் இலக்கணத்தில் ஒரு தெளிவான பார்வையோடு நம்ம தொடங்குறோம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னாக்க, அன்பர்கள் தம்பி தங்கைகள் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க, சரிங்களா? அந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் நிறைய பதில் சொல்ல வேண்டியது நிறைய நிலுவையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கேள்விக்குமே பதில் சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், சரிங்களா? அதுக்கான ஒரு திட்டம் இருக்குது, எப்படி அதை வந்து பதில் சொல்லலாம், ஒரு நாள் முழுக்க அதுக்கு ஒதுக்கலாமா, இல்லை ஒவ்வொரு கேள்விக்கும் தனித்தனி வீடியோக்களாக போடலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் தான் இருக்கேன். கண்டிப்பாக அதில் ஒரு தெளிவை அடைஞ்சிட்டு நான் உங்கள் எல்லாருடைய கேள்விக்கும் நிச்சயமாக பதில் சொல்லுவேன். இன்னும் ஒன்று சொல்லிடுறேன், நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அந்த இடத்துல நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன், தம்ஸ்அப் கொடுத்து ரிப்ளை பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுவேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? உங்களுடைய கேள்விக்கு கிழக்கு நான் தம்ஸ்அப் கொடுத்து தம்ஸ்அப்பை மெசேஜாக கொடுத்துருப்பேன், லைக் பண்ணுறத சொல்லலைங்க, தம்ஸ்அப்பை மெசேஜாக கொடுத்துருப்பேன், தம்ஸ்அப்பை கமெண்ட்டாக கொடுத்துருப்பேன். அப்படி கொடுத்துருந்தேன்னா கண்டிப்பாக உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுவேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இன்றைக்கி மாலை 8:00 மணிக்கு உங்களை லைவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.